السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. நஃபில்களின் சிறப்புகளும் முக்கியத்துவமும். தொழுகையே அனைத்து இபாதத்துகளிலும் மிக சிறப்பானது. தொழுகை பாவங்களையும் தீய காரியங்களையும் தடுத்து நிறுத்துகிறது. தொழுகை உள்ளத்திற்கு நிம்மதி தருகிறது, முகத்திற்கு ஒளியை தருகிறது. தொழுகையால் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன, அல்லாஹு தாலாவின் நெருக்கமும் பொருத்தமும் கிடைக்கிறது. மேலும் தொழுகையால் மனிதனின் அந்தஸ்து உயர்த்தப்படுகிறது. இறுதியாக அவர் அல்லாவின் நேசராக ஆகிவிடுகின்றார். நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தொழுகையின் மூலமாக ஏற்படக்கூடிய இன்பமும் சுவையும் நிம்மதியும் வேறு எந்த இபாதத்தின் வாயிலாகவும் ஏற்படவில்லை. ஒரு ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளியுள்ளார்கள், எனது கண் குளிர்ச்சி தொழுகையில்தான் உள்ளது. எனவே தொழுகையை மிக பேணுதலாக கடைபிடித்து வர வேண்டும். மேலும் எவ்வளவு இயலுமோ அவ்வளவு அதிகமாக தொழுக வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தொழுகை மிக சிறந்த இபாதத்தாகும், எனவே இயன்றவரை அதிகமாக தொழுது கொள்ளுங்கள். நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முழு வாழ்க்கையும் நமக்கு என்ன விவரிக்கிறது என்றால், அன்னலார் ஃபர்லு தொழுகைகளுடன் நஃபில் தொழுகைகளையும் மிக பேணுதலாக தொழுது வந்தார்கள். ஃபர்லு தொழுகைக்கு முன்பும் பின்பும் சுன்னத்துகளையும் நஃபில்களையும் நிறைவேற்றி வந்தார்கள். இரவில் தஹஜ்ஜத் தொழுவார்கள். இஷ்ராக், லுஹா, அவாவின் முதலிய தொழுகைகளை தாமும் தொழுவார்கள். தமது தோழர்களான சஹாபாக்களையும் தொழ வலியுறுத்தினார்கள். இதன் காரணமாகவே சஹாபாக்கள், மார்க்க கலை நிபுணர்கள், அவுலியாக்கள் ஆகியோரின் சரிதைகளில் அவர்கள் தம் வாழ்வில் அதிகமாக நஃபில்கள் தொழுது வந்தார்கள் என்று காணப்படுகின்றன. ஹல்ரத் இமாம் அஹமது இப்னு ஹம்பல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹதீஸ் மற்றும் மசாயி பாடங்களை கற்பிப்பதில் ஈடுபட்டிருப்பதுடன் இரவு பகலில் 300 ரக்காயத்துகள் நஃபில் தொழுது வந்தார்கள். ஹல்ரத் இமாம் அபு யூசுப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கல்வி பணி மற்றும் நீதித்துறையின் அலுவல்களில் ஈடுபட்டிருப்பதுடன் தினந்தோறும் 200 ரக்காயத் நஃபில் தொழுது வந்தார்கள். மிகுதமான நஃபில்கள் தொழுது வருவதால் உண்டாகும் பயன்களில் மிக பெரும் பயன் என்னவென்றால், ஒரு அடியானிடம் ஃபர்லு தொழுகைகளில் குறைபாடுகள் தவறுகள் இருப்பினும் கியாமத்து நாளில் அக்குறைபாடுகள் நஃபில் தொழுகையின் மூலம் பூர்த்தி செய்யப்படும். மேலும் அவர் அல்லாவின் பிடியிலிருந்து தப்பித்து கொள்வார். ஹதீஸில் வந்துள்ளதாவது, கியாமத் நாளில் அடியானின் அமல்களில் எல்லாவற்றையும் விட முதலாவதாக தொழுகையை பற்றியே விசாரிக்கப்படும். அது சரியாக இருந்தால் அந்த அடியான் வெற்றி பெறுவான். அப்படி அது சீர்கெட்டு இருந்தால் அவன் தோல்வியடைவார். பிறகு அவருடைய ஃபர்லு தொழுகைகளில் ஏதாவது குறைகள் இருப்பினும் என்னுடைய அடியானின் நஃபில்கள் ஏதாவது இருக்கின்றதா என்று பாருங்கள் என கூறுவான். அப்படி நஃபில்கள் இருப்பின் அல்லாஹு தாலா அந்த நஃபில்களால் ஃபர்ல்களின் குறைகளை நிவர்த்தி செய்து விடுவான். அதன் பிறகு அவ்வாறே மற்ற அமல்களையும் விசாரிக்கப்படும். அதாவது ஃபர்லான நோன்பு, ஜக்காத் முதலியவற்றின் குறைகளும் நிவர்த்தி செய்யப்படும். ஆகவே ஒவ்வொரு முஸ்லிமான ஆணும் பெண்ணும் ஃபர்ல்களை நிறைவேற்றி கொள்வதில் போதுமாக்கி கொள்வது கூடாது. மாறாக தமது வாழ்நாளில் அதிகமான நஃபில்களும் இருக்கும்படி முயற்சி செய்வது அவசியமாகும். எனவே இன்ஷா அல்லாஹ் நம் வாழ்நாளில் அதிகம் அதிகம் நஃபில் தொழுகைகளை தொழுகக்கூடிய பாக்கியத்தை இல்லாமல் அல்லாஹ் நமக்கு கிருபை செய்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி தஆலா வபரகாதுஹு. சுப்ஹான